விஜயகாலா வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் சட்ட அதிபரின் ஆலோசனைக்காக காத்திருப்பு சடலமொன்ற கண்டுபிடிப்பு பாதுகாப்பு பேருந்து விபது இருபத்தி ஒரு பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி பிரான்ஸ் தியாக தீபம் திரு ரஷ்யாவின் அதிநவீன போர்க்கப்பல்களை தாக்கி அளித்த என் மேல் அரசியல் பிரவேசம் சிலருக்கு சவாலாக இருக்கக்கூடும் என்பதால் பல்வேறு விதமான வதந்திகள் தற்போது வெளியாகின்றடையும் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நான் மீண்டும் அரசியலுக்கு வருவேனா இல்லையா என்பது தொடர்பில் இப்போதைக்கு பதில் கூற முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் கோட்டபாய ராஜபக்ஷ மீண்டும் அரசியலுக்கு வரவுள்ளார் எனவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் வேட்பாளராக உள்ளார் எனவும் செய்திகள் வெளிவந்திருந்தன இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் மேலும் தெரிவிக்கையில் என் மேல் அரசியல் பயணத்தை பற்றி நான் தான் முடிவெடுக்க வேண்டும் அதில் வேறெவரும் எவரும் தலையிட முடியாது நான் நாட்டை விட்டு ஓடவில்லை அரசியலுக்கு பிரியாவிடை வழங்கவும் இல்லை தற்போது ஓய்வில் தான் இருக்கின்றேன் நாட்டில் நடக்கும் விடயங்களை நாள்தோறும் அவதானித்து வருகின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சனல் ஃபார் தொலைக்காட்சியில் வெளிப்படுத்தப்பட்ட ஆவணப்படத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரிப்பதற்காக ஷனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழு தொடர்பான விவரங்கள் வெளியாக உள்ளன குறித்த விசாரணைக்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் ஐ இமாம் தலைமையில் ஓய்வு பெற்ற விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ஏ சி எம் ஜலத் வீரக்குடி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தின் இந்த குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தொலைக்காட்சியினால் ஆவணப்படம் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது இந்த காணொலியில் கௌட்டபாய ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதற்காக குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிள்ளைகாடின் ஊடக செயலாளரான ஹன்சிர் அசாத் மௌலானா தெரிவித்திருந்தார் இதற்காக தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சாலேவுக்கும் தாக்குதல் தாரிக்கும் இடையே தாம் சந்திப்பை ஏற்படுத்தியதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார் இதேவேளை ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் தமக்கு தாக்குதல் தாரிகளை அறிமுகப்படுத்தியதாகவும் தெரிவித்தார் இந்த காணொலி வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இலங்கை பாதுகாப்பு அமைச்சர் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சாலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு பயங்கரவாத இயக்கம் என அமைச்சர் சிவனேசுரை சந்திரகாந்தன் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார் அமைச்சர் சிவனேசுரை சந்திரகாந்தன் சுமார் வருடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தான் இருந்தார் அந்த பதினான்கு வருட காலப்பகுதியில் தோன்றாத எண்ணம் தற்போது தோன்றுகின்றமே நகைப்புக்குரிய வடயமாகும் மேலும் பிள்ளைகள் என்பவர் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக செயற்படுவதனை தவிர்த்து அதிகாரிகளை அதிகாரிகளின் உதவியுடன் அகழ்வுக்கு அனுமதி அளித்தல் ஊடாக கிடைக்கும் தரக்கு பெறுதல் போன்ற விடயங்களிலேயே அதிக அளவு ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் ஐந்து வருடங்களுக்கு மேலாக சட்டமா ஆலோசனைக்காக காத்திருப்பதாக நீதிமன்றம் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளின் சாரங்களை சட்டமா அதிபருக்கு ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளார்

பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாம் திகதி யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இயக்கத்தின் காண விரும்புவதாக தெரிவித்தார் சிங்கள ராவகவின் பொதுச் செயலாளர் முறைப்பாட்டிற்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தனை பிரிவு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பயணப்பகுதி ஒன்றில் இருந்து சடலம் ஒன்று போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தீதுவை ஓயாவுக்கு அருகில் பயணப் பொது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு மீட்கப்பட்ட சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாதுக்க துண்ணான பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் இருபத்தி ஒரு பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாணவர்களுடன் ஹோகம நோக்கி பயணித்த பேருந்து இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது இந்த விபத்தில் பாடசாலை மாணவர்கள் இருபத்தி ஒரு பேரும் ஆசிரியர் ஒருவரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது